ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। स्लोगम எடுத்துக்கலாம் வைராக்ய சதகம். चूडोत्तंसित चंद्रचारु कलिका चंचच्चिका भास्वरो लीलादग्ध विलोल कामशलभः श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तस्फूर्जद पारमोहतिमिर प्राग्भारमुच्चाटयन् चेतसद्मनियोगिनां विजयते ज्ञानप्रदीपोहरः श्लोकम नंबर 7। वलिभिर्मुखमाक्रांतम् पलितेनांकितं शिरः गात्राणि शिथिलायन्ते तृष्णैका तरुणायते ஒரு நிமிஷம் இது அப்படியே ஆஃப் பண்ணு. ஏ சந்தோஷ நிரந்தர பிரமுதிதா தேஷாம் ந பின்னாமுதோ एत्वन्ये धनलुब्ध संकुलदियः तेषां न तृष्णा हता इत्तं कस्य कृते कृतस्स विधिना कीदृक्पदं संपदां स्वात्मन्येव समाप्त हे मम हिमा मेरुर्न मे रोचते प्राप्ताश्रिय सकल कामदुदास्ततः किम् प्राप्ताश्रिय सकल कामदुघास्ततः किम्
न्यस्तं पदं शिरसि विद्विषितां ततः किम्। न्यस्तं पदं शिरसि विद्विषतां ततः किम्। संपादिताः प्राणयिनो विभैवस्ततः किम्। कल्पस्थितास्तनुभृतां तनवस्ततः किम्। இந்த ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சோம். வைராகிய சதகம், அப்போ 100 ஸ்லோகங்கள் பொருந்திய இந்த வைராகிய சதகமானது ஸ்ரீ பத்ருஹரி நமக்கு அழகா இங்க அமைச்சு கொடுத்துருக்கா. அதுல நம்மளுடைய பரம்பரையில ஆச்சாரியல் முக்கியமாக வந்து இந்த 100 ஸ்லோகத்தை வந்து பல டாப்பிக்கில் பிரித்து அதில் வந்து ஒரு 30-40 ஸ்லோகம் நமக்கு அழகாக இங்கே அமைஞ்சிருக்கு. அப்போது இங்கே பலவிதமான டாப்பிக்கானது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த விஷயத்தை எப்படி பிரிச்சிருக்கிறது அப்படின்னா, 4-5 டாப்பிக்காக பிரிச்சிருக்கிறது. முதல்ல வந்து சம்சார தோஷா, எது சம்சாரம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்குறதா எல்லாருக்கும் இதுவும் கேட்குறது ஸ்லோவாக இருக்கா? இப்போ கிளியராக கேட்குறதா? ஓகே. இப்போ முதல் விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து சம்சார தோஷ தர்ஷனம், சரியா? இந்த விஷயத்தில் வந்து நம்ம முக்கியமாக வந்து அதிருப்திங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ஷணிகத்துவம் பார்க்க போகிறோம், சரியா? அப்போது இந்த அதிருப்தி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாருங்க அப்படின்னா, திருஷ்ணா அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு அங்கே வந்து அழகாக நமக்கு சொல்லப்பட்டது. இப்போ எது திருஷ்ணா அப்படின்னா, ஆசை அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இந்த ஆசையானது எப்படி வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறது, அல்லது இந்த ஆசையே எப்படி நமக்கு சம்சாரம் ஆகிறது, எப்படி நம்மளை பந்தப்படுத்துறதுங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது எது எது சம்சாரம் இல்லையா? எது சம்சாரமா? எல்லா விஷயத்திற்கும் நான் உட்பட்டவன் இல்லையா? இது எல்லாம் எனக்கு அடையணும், நான் இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், இதெல்லாம் அடைந்தால்தான் எனக்கு திருப்தி, இதெல்லாம் அடைந்தால்தான் எனக்கு நிம்மதி, இதெல்லாம் இருந்தால்தான் எனக்கு பாதுகாப்பு, இப்படிங்கிற எண்ணம் தான் சம்சாரமாக இருக்கிறது, புரியுறதா? அப்போது இது வந்து சாதாரணமாக மொத்த சிருஷ்டியில் இல்லை மொத்த உலகத்தில் எல்லாருக்கும் இது காமனாக இருக்கும். இதில் என்ன தப்பு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போது நம்ம எப்போ வேதம் சாஸ்திரமானது படிக்க வந்துட்டோமோ இந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன் நான் இருப்பதற்கு, என்னுடைய பாதுகாப்புக்கு, என்னுடைய நிம்மதிக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு வேறு ஒரு விஷயம் தேவையில்லை அப்படிங்கிற அறிவு தான் முக்கியமாக இருக்கிறது, புரியுறதா? அப்போது இந்த திருஷ்ணா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய மங்களாச்சாரணத்தை தவிர 8 ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா? திருஷ்ணாங்கிறது என்னது? காமஹா அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் அடையணும், அதெல்லாம் அடையணும் அப்படிங்கிற உந்துதல், அப்படிங்கிற தேடுதல் வந்து சம்சாரம் இல்லையா? அப்போது இந்த பரமார்த்த ஞானம் அல்லது வேதம் கொடுக்கக்கூடிய மகா வாக்கிய ஞானம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அகம் ஆனந்த ஸ்வரூபகா, அகம் திருப்தகா. எப்படி திருப்தகா? நான் என்னிடத்தில் திருப்தகா, நான் திருப்தியாக இருக்கிறதுக்கு, நிறைவாக இருக்கிறதுக்கு வேறு ஒரு வெளியில் இருக்கக்கூடிய விஷயம், 7, 12, 14 லோகங்களில் எனக்கு வேறான ஒரு விஷயம் தேவையில்லை திருப்திக்கு, சந்தோஷத்திற்கு. எதனால் இது பாசிபிள் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிடலாமா? உலகத்தில் 7, 14 லோகம் எல்லா சொத்து பத்தும் ஃபுல்லாக அடைஞ்சிட்டோம்னா இப்படி ஏற்பட்டுருமான்னா, கண்டிப்பாக ஏற்படாது. அதுதான் நம்ம வந்து எவ்வளோ அறிவடைந்தாலும் ஆத்ம ஞானம்தான் ஆத்மவித்து தரதி சோகா. அப்போது எல்லா விதமான சம்சாரத்தை வந்து நம்ம கடந்து போகிறது, அல்ல இந்த சம்சாரத்தின் மேல் ஜெயம் ஏற்படுறது வந்து நமக்கு எதனால் அப்படின்னா, வெறும்ன ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான்.
அந்த ஆத்ம ஞானத்திற்கு முதல்ல ஃபண்டமெண்டலாக வந்து அறிவு இருக்கணும், அந்த விவேகம் இருக்கணும். சம்சார தர்ஷனம்ங்கிறது வந்து விவேகத்தில் வருது. இதுதான் எது தாத்காலிகம், எது நித்தியம், எது பர்மனண்ட்டு அப்படிங்கிற விவேகம் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் எனக்கும் ஏன் நான் இதை படிக்கணும், ஏன் இந்த விஷயத்தை நான் வந்து எடுத்துண்டு இதை லட்சியமாக கொள்ளணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகிறது, மோட்சத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏற்படுகிறது இல்லையா. இதை புரியறதுனால எனக்கும் மோட்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா. அதனால் சம்சாரம்ங்கிறது வந்து காயின் பண்ணி அதை புரிஞ்சுண்டு அதை மடி இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்கிறது, புரியுறதா. அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருஷ்ணாங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வரோம். எப்படி என்னெல்லாமோ எப்படி இல்லாமோ என்னெல்லாமோ செய்து எந்தெல்லாமோ வழியை மேற்கொண்டு என்னுடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்வதே லட்சியமாக கொண்டிருக்கிறேன் இல்லையா. அப்படி என்ன நோஷன் அப்படின்னா, இது எல்லாம் கிடச்சிட்டு, இது எல்லாம் வந்து புரிஞ்சுடுத்து, இது எல்லாமே வந்து எனக்கு அடைந்து விட்டால் என்ன ஆகிடும், இந்த விஷயம் எல்லாம் அடைந்து விட்டால் எல்லா ஆசையும் பூர்த்தி பண்ணிடலாம், இந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுவது மூலியமாக என்ன ஆகிடுறது, நான் பூர்த்தி அடைந்து விடுவேன், நான் திருப்தி அடைந்து விடுவேன் அப்படிங்கிற எண்ணமானது எவ்வளோ தவறுன்னு எடுத்து காட்டுற மாதிரி இந்த 8 ஸ்லோகமானது அமையிறது இல்லையா. அப்போது சம்சார தர்ஷனம் என்ன, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களிலும் உலக விஷயத்திலேருந்தும் அடைவது எவ்வளோ தவறு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது இதோடைய பேஸ் மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, என்ன நான்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அதில் இருக்கக்கூடிய தவறான அறிவு. நான் யார், என்ன விஷயம், ஆனால் என்னுடைய நான்கிற விஷயத்துக்கு என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரியாமல் இருக்கிற மட்டும், அதற்கு நேர் ஆப்போசிட்டாக ஐ எம் த சோ என் சோ அப்படிங்கிற தவறான அறிவு ஏற்பட்டு அகம் பூர்ணகாங்கிறது வந்து என்னுடைய ஸ்வரூபம், அது தெரியாததுனால நான் அபூர்ணன், அதனால் இது எல்லாம் இந்த உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அடைந்து விட்டால் நான் பூரணமாயிடுவேன் அப்படிங்கிற நோஷனில் என்ன எல்லா விதமான ஆசைகள், அதை அடையலாமா இதை அடையலாமா அப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ந்து வாழ்க்கை ஓடின்ட்டுருக்கிறது. அதுலேருந்து நம்மளை வந்து அதற்கு வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்து என்ன அதுலேருந்து நம்மளை ஷிஃப்ட் பண்ணி அதில் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது அந்த ஆசைங்கிறது வந்து எடுத்து காட்டினார் அழகாக இல்லையா. எப்படி இல்லாமோ எவ்வளோ ஊருக்கலாமோ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ வேலை பண்ணி யாருக்கெல்லாமோ வந்து செல்யூட் அடித்து என்னெல்லாமோ காம்ப்ரமைஸ் பண்ணி என்னுடைய ஆச்சாரம் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி எதற்காக, என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும், எனக்கு இதை நிறைவேறணும், என்னுடைய லட்சியம் என்ன, இங்கே வந்து நான் சந்தோஷமடையணும் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ தீவிரமாக பண்ணினேன், அது எல்லாம் பண்ணி கூட என்ன என்னுடைய வாழ்க்கையானது கடந்து போச்சு, உடம்பானது க்ஷீணமாச்சு, என்ன மனசானது அப்படியே வலுவிழந்து இருக்கிறது, ஆனால் ஆசை மட்டும் எப்படி இருக்கிறது, ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கே இல்லையா. அப்போது அதுக்கப்புறம் என்ன, எவ்வளோ அடைந்தாலும் அதிருப்தி அப்படிங்கிற விஷயமானது தொடர்ந்து இருக்கிறது, அதிருப்தியானது தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்கிறது. எவ்வளோ அடைஞ்சாலும் இதெல்லாம் அடைஞ்சு முடிச்சுட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டோமா, இந்த விஷயத்தில் செட்டில் ஆனால் இன்னொரு விஷயத்தில் செட்டில் ஆகணும், அடுத்த விஷயத்தில் செட்டில் ஆனோன்னா இந்த விஷயம் அன்செட்டில் ஆகணும், இதில் செட்டில் ஆகணும், அதில் செட்டானாகணும் இல்லையா. அப்படி எவ்வளோ எவ்வளோ வருஷம் எவ்வளோ காலம் எவ்வளோ ஜென்மா தான் செட்டில் ஆகிறது இல்லையா. அப்போது அதிருப்தியானது தொடர்ந்து இருக்கிறது. ஏன், வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொருள்களை அர்த்த காமத்து மூலியமாக திருப்தி பரிபூர்ண திருப்தி பர்மனன்ட் திருப்தியானது வெளியில் இருக்கக்கூடிய விஷய அடையிறதுனால ஏற்பட முடியாது இல்லையா. எப்போ திருப்தி ஏற்படும், ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது, ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ஐடியா தான், ஞானம் ஏவ. அப்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதனால் இந்த திருஷ்ணா இந்த ஆசையை வந்து கட்டுப்படுத்து, இது வந்து இந்த அதிருப்தியை புரிந்து கொள், புரிந்துண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது இல்லையா, என்ன எவ்வளோ சிவலோகத்தை சாசித்தாலும் விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டு வந்தாலும் என்னெல்லாம் 7, 14 லோகம் எதை அடைந்தாலும் அதனால் என்ன அதிருப்தி கண்டினியூ ஆகிறதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது என்னெல்லாம் சித்தி அடைந்தாலும் எவ்வளோ வந்து மாய மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரிந்தால் கூட
என்னெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமான பொருள் எல்லா இன்பமும் அடைந்தால் கூட இல்லையா, என்ன பண்ணி என்ன மொத்தத்தையும் அடைந்தால் கூட உலகத்துக்கே ராஜாவானா கூட இந்த திருஷ்ணாவானது இந்த அதிருப்தியானது தொடர்ந்து இருக்கிறது. இந்த அதிருப்தி சம்சாரம் இல்லையா. அதற்கு எப்படி சொன்னார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் வந்து பாரு, என்ன ஒரு ஒரு பூர்ண ஞானி அல்லது அகம் பூர்ணஹா அப்படின்னு உணர்ந்த ஞானிக்கும் சரி அஜ்ஞானிக்கும் சரி, இந்த 7-14 லோகங்கள் இருக்கக்கூடிய மொத்த ஐஸ்வர்யம் இன்பம் இந்த எல்லா விதமான பணம் அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சுகம் கொடுக்கக்கூடிய பொருள் இரண்டு பேருக்கும் அது பிரயோஜனப்படாதே, எந்த விதமான மாற்றத்தை இரண்டு பேரிடத்திலும் கொண்டு வராதே இல்லையா. ஏ சந்தோஷ நிரந்தர பிரமுதிதாம் தேஷாம் ந பின்னா முதோஹா தே அந்யஹா தனலுப்த சங்குலஹாதியா தேஷாம் ந திருஷ்ணாஹதா. அப்போ ஒரு அஜ்ஞானி எவ்வளோ அடைந்தாலும் எவ்வளோ வந்து சம்பாதித்தாலும் எவ்வளோ வந்து திருப்தி பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன தனலுப்த சங்குலஹாதியா, எப்போ வந்து நிறைய ஒன்றும் வேணும் ஒன்றும் வேணும்னு அப்படிங்கிற பேராசையுடன் அந்த அதிருப்தி பேராசையாக வெளிப்பட்டு இது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதோ, அவனிடத்தில் ஒரு தங்க மலையை கொண்டு வைத்தாலும் ஏன் இது வைரமலையாக இருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா. ஒரு இங்கே எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் இல்லையா. எக்ஸிபிஷனில் என்ன பண்ணுவான்னா, சில லாட்ரி சீட்டு இல்லை அந்த குலுக்கி 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 ஒரு இது போடுவான் இல்லையா இல்லையா. அப்படி போடும்போது முதல் நாள் அது பைசாலாம் என்ட்ரி டிக்கெட் மட்டும் போன ஆ சொல்கிறேன் அதை. ஓகே, அப்போது குலுக்கி குலுக்கி போடுவா எக்ஸிபிஷனில். அப்போ என்னாகும், யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் இருக்கோ அவள் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ யாருக்கா ஒருத்தருக்கு நம்ம அப்படியே நின்றுருப்போம், அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுன்னு பார்த்துட்டு நம்ம ஏதாவது நம்பர் வந்துடாதா அப்படின்னு நம்மளும் வருஷா வருஷம் ட்ரை பண்ணுவோம். ஒரு நாளைக்கும் வராது, ஏதோ ஒரு நேரம் யாருக்கோ ஒருத்தர் வரும். அப்படி ஒருத்தனுக்கு வந்து முதல் நாள் போன உடனே அழகாக அந்த காலத்தில் என்ன பஜாஜ் ஸ்கூட்டர், இந்த காலத்தில் என்ன, இந்த காலத்தில் என்னவோ, இந்த காலத்தில் வேணால் தங்க மாஸ்க் ஐபேட் இப்போது இல்லையா, தங்கத்திலேயே உங்களுக்கு வந்து மாஸ்க் கொடுக்குறான். கரோனா இல்லையா, மாஸ்க் போடாமல் போடக்கூடாது இல்லையா. அப்போது அப்படி வந்து உங்களுக்கு குலுக்கல் முறையில் கிடைத்தது அப்படின்னா என்ன, சப்போஸ் இது கிடைத்தது அப்படின்னா அவர் வந்து வா எனக்கு வந்து நல்லா கிடைச்சது அப்படின்னு அன்றைக்கி மட்டும் திருப்தியாக இருக்கார். அடுத்த என்னாருது, அவருக்கு தெரிந்தவர் போய் அதே குலுக்கல் முறையில் அவருக்கு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்டில் வீடே கிடச்சிருத்து, ஒரு ஃப்ளாட் 2-bedroom ஃப்ளாட் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு கிடச்சத உடனே என்ன இவனுக்கு என்ன ஆகிடுது, சே அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு இருந்தானே. என்னடா ஆச்சு அப்படின்னா, என்ன இவர் அங்கே போகவே இல்லை, இவருக்கு ப்ரைஸ் வந்தும் சே ரெண்டாவது நாள் வந்து இவர் வீடு கிடச்சிது, அது இருந்தால் நன்னாக இருந்திருக்கும். புரியறதா எப்படி வந்து இந்த அதிருப்தியானது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு. எதனால் என்ன சொல்கிறது, ஒரு ஞானி பூர்ண ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா அப்படிங்கிறவனுக்கு எவ்வளோ என்ன கொடுத்தாலும் அவனுக்கு இந்த பாதிப்பும் இருக்காது இல்லையா. ஒரு ஒரு பெரிய மகரிஷி வந்து பெரிய வைரக்கல் பார்த்துருக்கேலோ இல்லையா, இங்கே வந்து அழகாக கல் ரொம்ப ப்ரெஷியஸ் ஸ்டோன் அது இல்லையா, அதை வச்சுட்டு இருந்தாராம். மொத்தம் வந்து அதை பார்த்துட்டு எப்படியாவது இவர்கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்னு அந்த சுவாமி பின்னாடி ஓடு 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 ஓடுன்னு ஓடிகிட்டே இருந்தானா, ஓடிகிட்டே இருந்தானா இல்லையா. அப்புறம் அவரும் ஓடி 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 அவர் எங்கே வந்து தபஸ் பண்ணுறாரோ அங்கே போய் உக்காண்ட்டார். அவன் வந்து ஏன்பா எனக்கு பின்னாடியே ஓடி வர அப்படின்னு கேட்ட உடனே, சுவாமி ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கேன் அது எனக்கு கொடுத்துருங்கோ, அவரும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரன். இந்தாப்பா வைரம் வைரக்கல் அவ்வளோ பெருசு, என்ன அந்த இதில் வரும்ல சின்ன கல்லும் பெத்த லாபம், இது நிஜமாகவே பெத்த கல்லும் பெத்த லாபம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய என்ன வைரக்கல் அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். அவன் என்ன பண்ணான், அவன் புத்திசாலி, வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் யோசித்தான், என்னடா நம்ம கேட்ட உடனே கொடுத்துட்டாரே என்ன, அப்போது நம்ம கேட்ட உடனே இவ்வளோ ப்ரெஷியஸாக அவர் கொடுத்துட்டார்னா இதை விட ப்ரெஷியஸாக இதோட விலை மதிப்பதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் அவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து திரும்பி அடுத்த நாள் வந்து, சுவாமி நீங்கள் கொடுத்துட்டேலே, இதையே நீங்கள் கொடுத்துட்டேன்னா இதை விட ப்ரெஷியஸாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கட்டான்.
அப்போ சொன்னாரு, இது என்னப்பா, இது வெறும் விஷயம், என்கிட்ட வந்து பிரம்ம ஞானம் இருக்கிறது, இது எல்லாம் உனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இதெல்லாம் திருப்தி கொடுக்கும் நீ நினைத்திருக்கிறாயே, இது எல்லாம் இல்லாமல் இந்த மரத்தடையில் இந்த ஒத்த துணியில் நான் ஆனந்தமாக பூரணமாக இருக்கின்றேன். அதனால் என்ன, சந்தோஷ நிரந்தர பிரமுதிதா தேஷாம் ந பின்னாமுதஹா. ஞானிகளிடத்தில் எந்த இந்த மேரு பருவம் கடைசியாக சொல்கிறார், உதாரணத்தில் மேரு பருவம் ஹேம ஹேம மகிமா ஹேம மொத்த தங்க மலையே கொண்டு வைத்தாலும் அவர்கள் ஞானிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கப்புறம் அஜ்ஞானிக்கு எப்படி இருக்கும், அப்பவும் திருப்தி ஏற்படாது. ந திருஷ்ணாகதா, அப்படிப்பட்ட விஷயத்தை, அப்படிப்பட்ட சம்பாதித்த, அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற விஷயம் எதற்கு இந்த பிரம்மாஜி படைக்கணும், யாருக்குமே இது பிரயோஜனப்படாதே அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அதனால் திருப்திங்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயம்னால இல்லை அப்படின்னு புரிஞ்சுண்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறார்னா, பிராப்தா ஸ்ரீயா சகல காம துதாஸ்தத கிம், எல்லா விதமான ஆசைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசையும் ஆசைப்பட்டதெல்லாம் பூர்த்தி ஆனாலும் சரி, நியஸ்தம் பதம் சிரசி வித்விஷதாம் ததஹ்கிம், எப்படிப்பட்ட பதவி எப்படிப்பட்ட போஸ்ட் நமக்கு இருந்தாலும் என்ன நம்ம அடைந்தாலும் என்ன அதனால் என்ன, ததஹ்கிம் ததஹ்கிம் ஸ்ரீயா, எல்லா விதமான ஸ்ரீயம் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைத்தாலும் சரி, என்ன எல்லா விதமான எதிரிகள் யாருமே இல்லாமல் எல்லார்கிட்டையும் எல்லாரையும் ஜெயிச்சவனாக இருந்தாலும் சரி, சம்பாதிதாம் பிராணினோ விபவஹா, எல்லாரிடத்திலும் பேர் புகழ் எல்லாமே யாருமே பெறாத அளவுக்கு கிடைத்தாலும் கூட, அதனால் என்ன, ஸோ வாட் இல்லையா, கல்பஸ்திதா தனுபிருதாம் தனவஹா ததஹ்கிம், அப்போது நீண்ட காலம் 1000 வருஷம் இருக்கிறதுக்கான ஆயுசு கிடைத்தும் என்ன பிரயோஜனம் இல்லையா. யயாதின்னு ஒரு மகாராஜா இருந்தார். இந்த மகாராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன தன்னுடைய வாலிபம் இழந்துடக்கூடாதுன்னு தபஸ் பண்ணி அதை ப்ரொலாங் பண்ணுறார். கடைசியாக என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய 4 பிள்ளைகள் அவருக்கு, பிள்ளைகள்கிட்ட வந்து உங்களுடைய வாலிபத்தை எனக்கு கொடுத்துருங்கோ, இந்த வாலிபத்தை நான் மொத்தமாக அனுபவித்து நான் இதை தீர்க்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கடைசியாக யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டா, கடைசி பிள்ளை வந்து சரி எடுத்துக்கோன்னு சொல்லி 100 வருஷம் அவருக்கு கிடைத்து, என்ன அந்த அவ்வளோ வருஷம் இருந்து அந்த வாலிபத்தை முழுசாக அனுபவித்து கூட கடைசியாக என்ன சொல்கிறார், இந்த திருஷ்ணா இந்த ஆசையை என்ன அனுபவித்து தீர்க்க முடியாது அப்படின்னு ஒரு கதை. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை அடைந்தோ அனுபவித்தோ இதை பூர்த்தி பண்ண முடியாது இல்லையா. ஏன்னாக்க இந்த அதிருப்தியானது வெளியிலேருந்து வந்து பூர்த்தி பண்ணுறக்கூடிய விஷயம் இல்லை. அதிருப்திங்கிறது வந்து அஞ்ஞானத்துடைய விளைவு. அப்போது ஞானத்தினால் மட்டுமே இந்த அதிருப்தி நிரந்தரமாக நீங்கிவிடும், புரியறது இல்லையா. அதனால் இந்த திருஷ்ணாவானது அதிருப்தி, எது திருஷ்ணா அதிருப்தினால திருஷ்ணா, அதுவே இருக்கக்கூடிய தோஷம் தனுஹு. எவ்வளோ காலம் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய சரீரமும் அதற்கு எது இருந்தாலும் இந்த ஆசையை பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு புரிந்து கொள். இப்படி தெரியறதுனால என்னாகும், நேச்சுரலாக வந்து அதிக ஆசைப்படாமல் பேலன்ஸ்டு லைஃப் நம்மளால் இருக்க முடியும். ப்ளஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே பண்ணிண்டு வந்தால் வரட்டும் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டாக நம்மளுடைய மனப்பக்குவம் நமக்கு வர்றதுனால இயல்பாக வந்து எது லட்சியமோ எதற்காக நம்ம இங்கே படிக்க வந்திருக்கோமோ அதற்கு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். சில பேர் ரொம்ப பிஸியாக இருப்பா, இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு இல்லையா. அவளுக்கு என்ன மொத்த லைஃபே இதுலேயே அடையறக்கூடிய விஷயத்திலே போயிடும். சடன்னாக 70 வயசுக்கு மேலே என்னடா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். அப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, உட்காரக்கூட முடியாது இல்லையா. அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் புரியறதுனால நம்மளை நேச்சுரலாக எல்லா விஷயத்தையும் மாடரேட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எது வைராக்கியம்னு சொல்லப்படுறதோ இங்கே என்ன, அனித்திய விஷயத்தில் எது வந்து எனக்கு திருப்தி செய்யாதோ திருப்தி கொடுக்க முடியாதோ அதில் இருக்கக்கூடிய சுக புத்தியை குறைத்து நீக்கி எது எனக்கு திருப்தி, அறிவுதான் ஞானம்தான் திருப்தியை கொடுக்கறது இல்லையா. நான் திருப்தி ஸ்வரூபம் அப்படின்னு உணர்வதனால தான் திருப்தி அப்படிங்கிறதுனால ஞான மார்க்கத்தில் வரத்துக்கு முக்கியத்துவம் ஞானத்துக்கு லட்சியத்துக்கு கொடுப்பது தான் வைராக்கியம் அப்படின்னு நம்மளை திசை திருப்பி விடுறார். திசை திருப்பி விடுறதுன்னா நெகட்டிவாக இல்லை,
சரியான திசையில் நம்மளை கூட்டி செல்றார். அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் கிட்ட வருமா? அடுத்த டாபிக்கு போகலாம். பத்தாவது ஸ்லோகம், அழகான அழகான ஸ்லோகம். க்ஷணம் பாலோ பூத்வா க்ஷணமபி யுவா காமரசிகஹ க்ஷணம் வித்தைர்ஹீனஹ க்ஷணமபி ச சம்பூர்ண விபவஹ ஜரா ஜீர்ணைரங்கைர்நட ஜரா ஜீர்ணைரங்கைஹி நடைவ வளி மண்டித தனு நரசம்சாராந்தே விஷதி யமதானீய வணிகாம். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்னது? சம்சார தோஷத்தில் என்ன ஒன்று வந்து என்ன பார்த்தோம்? அதிருப்தி அப்படிங்கிற தோஷத்தை பார்த்தோம். இரண்டாம் தோஷம் என்னது? க்ஷணிகத்துவம். க்ஷணம் க்ஷணமபி க்ஷணம் க்ஷணமபின்னு சொல்கிறது பாருங்க, என்ன க்ஷணிகத்துவம்? க்ஷணம் க்ஷணம்னா என்ன? ஒரு ஒரு துளி சொல்லக்கூடாது, ஒரு ஒரு மொமெண்ட். சரியா, க்ஷணம் ஒரு செகண்ட், செகண்டுக்கும் கம்மியாக இருக்கக்கூடியது என்ன? சரியா, ஓகே. அப்போது க்ஷணம் க்ஷணிகத்வம் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன, எது அனித்தியமோ எது தாத்காலிகமோ, புரியறதா, எது நிலையற்றதோ, ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகுவது. அப்போ எதெல்லாம் அனித்தியமாக இருக்கிறது, எதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகிறது, எல்லாம் லிஸ்ட்டு போட முடியுமா நம்மளால்? யோசிச்சு பாருங்கோ, நம்மளை சுற்றி இப்படி 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 திரும்பி பார்த்தாலே நம்ம உட்காந்துருக்கிற சேரு டேபிள் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் நம்ம அடைந்திருக்கிற எல்லா பொருளும், ஏன் நம்ம மேலே பார்த்து ரூஃபு தெரியறதே அந்த வீடு உட்பட, இது எல்லாமே பர்மனண்ட்டா இம்பர்மனண்ட்டா இல்லையா? பர்மனண்ட்டா இம்பர்மனண்ட்டா யோசிச்சு பதில் சொல்லுங்கோ. சரியா, அதுக்கப்புறம் எப்படி? இது பொருள், நம்மளுடைய உற்றார் உறவினர் எப்படி இருக்கா, ரிலேஷன்ஷிப்பு, அது பர்மனண்ட்டா இம்பர்மனண்ட்டா இல்லையா? அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பர்மனண்ட்டா இம்பர்மனண்ட்டா? ஷரீரம் எப்படி இருக்கிறது இல்லையா, எப்படி இருக்கிறது? இதெல்லாம் எல்லாம் யோசித்து பார்த்தோன்னா என்ன இருக்கிறது? இதெல்லாமே அனித்யம், தாத்காலிகம், டெம்பரரி, இம்பர்மனண்ட், கரெக்டாக? அப்போது இம்பர்மனண்ட்டான விஷயம்னு நமக்கு தெரியறது. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா அடைந்த சொத்து, அடைந்த பொருள், இருக்கக்கூடிய உற்றார் உறவினர், நண்பர்கள், எதிரிகள், உலகத்தில் எல்லா பொருளும் இல்லையா, எல்லா பொருளும் எப்படி இருக்கிறது? எல்லாமே இம்பர்மனண்ட்டாக இருக்கிறது. சரி, ஆனால் என்ன ஆகிறது? நம்ம எதை நாடி போயின்னு இருக்கோம், எதை நோக்கி போயின்னு இருக்கோம் இல்லையா? சரி, இதுவும் இது இன்னும் இது ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது சந்தோஷம், இது சந்தோஷம் கொடுக்கும், இங்கே சுகம் அங்கே சுகம்னு ஒரு ஒரு இடத்துலையும் ஈடுபடுறோமே, அது எப்படி இருக்கிறது அந்த சுகம்? ரிலேஷன்ஷிப்பில் எல்லா ரிலேஷன்ஸ்கிட்டையும் சுகம் தானே எதிர்பார்க்குறோம், எது அடைந்தாலும் சுகம் தானே எதிர்பார்க்குறோம், அது எப்படி இருக்கிறது இல்லையா? அந்த சுகம் எப்படி இருக்கிறது? இருக்கிறதுலே அதான் கொஞ்சமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு இருக்கிறது. இப்போ எல்லாமே தாத்காலிகமாக இருக்கிறது,
இல்லையா? இது எல்லாமே டெம்பரரியாக இருக்கிறது. அப்போ க்வெஸ்சன் வரணுமே, ஏதாவது ஒன்று பர்மனெண்ட்டாக இருக்குமா? வாட் இஸ் பர்மனெண்ட்? வாட் இஸ் பர்மனெண்ட்? நித்தியம் கிம், நித்தியம் கஹ, இல்லையா? அது என்னது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, பகவான் தான் நித்தியம். கரெக்டு, பகவான் நித்தியம். அந்த பகவத் ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? என்னுடைய ஸ்வரூபம் இல்லையா? அப்போ யார் நித்தியம்? நான் தான் நித்தியம். உடம்பு மனசு அநித்தியம். சரி, அப்போது நம்ம எதை சார்ந்து இருக்க வேண்டும்? பகவான் நித்தியம்னு சொல்லிட்டோம், இப்போ டிரைவ் பண்ணிட்டோம். பகவான் நித்தியம்னு சொல்லிட்டா என்ன, நம்ம எதை சார்ந்து இருக்க வேண்டும்? எதில் மேலே டிபெண்ட்டாக இருக்க வேண்டும்? உலகத்தின் மேலேயா, பகவான் மேலேயா? இல்லையா, உலகத்தின் மேலேயா, பகவான் மேலேயா? கண்டிப்பாக பகவானிடத்தில் தான் நம்ம ஆதாரித்து இருக்க வேண்டும், பகவானை தான் சார்ந்து இருக்க வேண்டும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், பகவானை நாட வேண்டும். அப்போ ஒரு ஒரு இம்பர்மனண்ட்டான விஷயத்தின் மேலே சார்ந்திருந்து அதை நோக்கி அதையே லட்சியமாக கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம அடையக்கூடிய விஷயம் எல்லாமே எப்படி இருக்கிறது? இம்பர்மனண்ட்டாக இருக்கிறது. புரியுறதா? எப்படி அதிருப்தி திருஷ்ணாங்கிறது எடுத்து சொன்னாரோ, இங்கே அனித்யத்துவம், அதை சார்ந்து இருப்பது என்ன, அதை வந்து எப்படி, அதை வந்து சம்சாரம்னு எடுத்து சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஈடு அனித்யம்னு புரிஞ்சு அதில் சார்ந்து இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம உலகத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளில், உற்றார் உறவினர் உறவில், எல்லா விஷயத்துலையும் என்ன எதிர்பார்க்குறோம்? அங்கே ஒரு பர்மனன்ஸை எதிர்பார்க்குறோம். இப்போ வரக்கூடிய சந்தோஷம் அப்படியே இருந்தணும். நல்லா தானே இருந்தேன், நீங்கள் நல்லா தானே இருந்தோம், நம்ம அப்படியே இருந்திருக்கலாமே இல்லையா? அப்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் சுகம், அதில் வரக்கூடிய விஷயம் அப்படியே நிரந்தரமாக இருந்துராதான்னு தானே ஆசை எல்லாருக்கும் இல்லையா? வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உறவு என்று சொல்லிருந்தால் பிரிவு என்கின்ற அர்த்தம் பொருள் இருக்கிறது இல்லையா? அப்போது அந்த விஷயத்தை வரக்கூடிய மூணு ஸ்லோகத்தில் எடுத்து சொல்கிறார். க்ஷணிகத்துவம்னு பேர், அல்லது அனித்யத்துவம்னு பேர், டெம்பரரி டெம்பரரினஸ் அல்லது இம்பர்மனன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறார். இங்கே என்ன, திரும்பியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கவிநயமாக நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நாடகமாக சொல்கிறார். நாடகமே உலகம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கிறது. நாளை நடப்பதை யார் அறிவார், நாடகமே உலகம். நல்ல சாங் அது, ஓகே, நல்ல தாத்பரியமுள்ள பொருளுள்ள சாங் அது, சரியா? என்னைக்காவது நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, அப்போது இந்த வாழ்க்கையை வந்து, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நாடகமாக எடுத்து காட்டுற, நாடக அப்படிங்கிறத நட இவ அப்படின்னு மூணாவது வரியில் சொல்லப்படுறது. அப்போ எப்படி அந்த நாடகத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? ஓ, பல பல கதாபாத்திரம் இருக்கிறது, நியூமரஸ் ரோல்ஸ், நிறையா அனுபவம் இருக்கிறது, நிறைய டைலாக் இருக்கிறது, நிறைய வேஷம் இருக்கிறது, நிறைய சிச்சுவேஷன் இருக்கிறது. இந்த சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல காட்டுவான், சார் இப்போது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் சார், அதே மாதிரி அவங்க எதிர்க்க இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் சார், இந்த இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் கேட்டிருப்பேன் நீங்கள் இல்லையா? அப்போது என்டையர் லைஃபு நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, ஒன்று ஒரு ஒரு சிச்சுவேஷன் கரெக்டாக, அதில் ஹீரோ யார்? ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கும் நம்ம தான் ஹீரோ இல்லையா? நம்ம தான் நடித்து கொடுக்கணும். ஓகே, அப்படி இருக்கிறது சரியா? அப்போது அப்படி அப்படி ஒரு இமேஜினேஷனில் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறாரு. என்னது, ஒரு 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 ரோல் முடிஞ்ச உடனே, ஒரு ஒரு டைலாக், ஒரு 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 சிச்சுவேஷன் முடிஞ்ச உடனே என்னாகும், டக்குன்னு டொய் 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 அப்படின்னு எல்லோரும் உள்ளே போயிடுவா. திரும்பி இன்னொரு செட்டு வந்து இன்னொரு சிச்சுவேஷனில் வரும். அதுக்குள்ளே அவர் வந்து போய் உள்ளே போய் க்ரீன் ரூமில் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வேறு மேக்கப் போட்டுட்டு வேறு வேஷத்தில் வரணும் அவர். அப்போ அந்த க்ரீன் ரூமில் போகிறது வந்து இங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா, என்ன யம யம நகரத்தை கூட கம்பேர் பண்ணுறார். யம நகரம் என்னது, யார் யமன், யார் யமன், மறந்து போச்சே இல்லையா? எப்படி மறக்க முடியும், யம தர்மராஜா அல்லது மிருத்யு.
அப்போ ஒரு ஒரு ஜென்மாவும் வந்து நடித்து மீண்டும் திரும்பி போகிறது வந்து மிருத்யு. எப்படி வந்து நாடக ஸ்டேஜில் வந்து நடிச்சுட்டு கிரீன் ரூமில் போய் அடுத்த வேஷத்துக்கு ரெடியாகி வரோமோ அப்படி இங்கே அழகான உதாரணம் கொடுத்துருக்காரு. அப்போ யம தர்ம ராஜாவுடைய நகரத்துக்கு போகிறதும் இந்த கிரீன் ரூமையும் ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை? இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறது? க்ஷணம் பாலே பூத்வா, க்ஷணம் பாலோ பூத்வா. இல்லையா, இப்போ தான் குழந்தை பிறந்தது. என்ன குழந்தை பிறந்து அதற்கு நாமகரண சம்ஸ்காரம் பண்ணி புண்ணியாக வாச்சனம் பண்ணி நாமகரணம் பண்ணி எல்லா விதமான உபநயம்லாம் போட்டு உபநயத்துக்கு மட்டும் என்ன, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து குழந்தை தவிழ்ந்து போய் வாசப்படி தாண்டதோ இல்லையோ நம்ம முதல்ல அதிரசம் பண்ணி சாப்பிட்டுடுவோம். குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா. அப்படி குழந்தையாக அதை விளையாடி அதை வச்சு கொஞ்சி அது என்ன செஞ்சாலும் அதை வந்து ஒரு ஈஸ்வர லீலாவாக பார்த்து அதற்கு அதை விஷயத்தை பகவானுக்கு பிரசாதமாக நம்ம அதை பண்ணுறோம். அதுதான் ஆக்சுவல் விஷயம். ஓகே, அப்போது அந்த குழந்தை கூட எவ்வளோ விளையாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தது. சே, அந்த வயசில் நீ எப்படிலாம் இருந்தடா, டைம் போகிறதே தெரியல இல்லையா. அப்போது இப்போ தான் அவன் குழந்தையாக விளையாடின்ட்டு இருந்தான், இப்போ தான் அவன் குழந்தையாக விளையாடின்ட்டு இருந்தான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. க்ஷணம் பாலோ பூத்வா, அந்த இப்போ தான் குழந்தையாக இருந்து அதுக்குள்ளே குடு 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 குடுன்னு வளர்ந்துட்டியே. க்ஷணம் அப்பி யுவா காம ரசிகா, எந்த குழந்தையானது விளையாட்டு விளையாடு 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 விளையாடின்ட்டு இருந்ததோ சடனாக என்ன ஆகிடுது, நமக்கு சடனாக இருக்கும் இல்லையா. க்ஷணம் அப்பி, ஒரே க்ஷணத்தில் டக்குன்னு பெரியவன் ஆகிட்டான். எந்த காலேஜ் படிக்கணும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவே வந்து யுவா அந்த யூத் ஸ்டார்ட் ஆகிடுறது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன காலேஜ், அதுக்கப்புறம் என்ன எனக்கு ஐஃபோன் வேணும், எனக்கு புல்லட் வேணும் அப்படின்னு எல்லாம் அப்பா வந்து வாங்கி கொடுப்பார். கரெக்டா? அப்போது எல்லாம் அப்போ என்ன இருது, பையன் வந்து யுவா ஆயிட்டான். காம ரசிகா, எனக்கு இந்த ஆசை இருக்கிறது அந்த ஆசை இருக்கிறது இல்லையா. அப்பாவும் பாவம் ஐஃபோன் வாங்கி கொடுக்குறார், புல்லட்டு வாங்கி கொடுக்குறார், கேட்டறதுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறார், எல்லாமே பண்ணுறார் இல்லையா. யுவா ரசிகா, காம ரசிகா சரியா. அப்போது எல்லா விதமான ஆசை அவனுக்கு எல்லாமே வேணும், உலகத்தில் எல்லா விஷயமும் என்ஜாய் பண்ணணும். கரெக்டா? இப்போ தான் குழந்தையாக இருந்தவன் க்ஷணம் அப்படி கா யுவகா அப்படியே பெரியவன் ஆயிட்டான். எல்லாமே பண்ணிட்டோம், அப்படி ரத்தம் அப்படி இருக்கும், எல்லாமே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன, கூடவே வளர்த்தினவா ஃபேமிலியில் இருக்கிறவா யாருக்கும் அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிலாம் நம்ம வந்து எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் உண்டு. அது எவ்வளோ நேரம், அது எவ்வளோ நேரம் பாருங்கோ, க்ஷணம் அப்பி ஒரே க்ஷணத்தில் அப்படி ஆயிட்ட மாதிரியும், அப்புறம் என்ன க்ஷணம் அப்பி வித்தை ஹீனஹா, அப்படியே பணமே இல்லாமல் அப்படியே இருக்கிறது என்ன, அப்படியே இருந்தவன் என்ன ஆகிடுறது டக்குன்னு க்ஷணம் அப்பி சம்பூர்ண விபவா, என்னடா போன வாரம் தான் பார்த்தேன் கிழிஞ்ச துணி போட்டுருந்தேன், இந்த வாரம் காரில் வந்து இறங்குற, அதெல்லாம் இருக்குது, எல்லாம் வர வேண்டிய இடத்துலேருந்து கரெக்டாக வந்தது, இப்போ நான் பெரிய கோடீஸ்வரன் இல்லையா, எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் நான் இப்போது. டேய், போன வாரம் தாண்டா என்கிட்ட கடன் வாங்கினா, எவ்வளோ வாங்கினேன் சொல்லு, இந்தா எடுத்துக்கோ, உனக்கு எதாவது வேணா என்கிட்ட சொல்லு. அப்பா இவனுக்கெல்லாம் அடிச்சுதுரா, எப்படி சொல்லுவோம்னுமா, இவனுக்கெல்லாம் மச்சம்டா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன், நல்லா லக்குடா அவனுக்கு அப்படிலாம் சொல்லுவோம். அப்போது இப்போ தான் வந்து ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தான், இப்போ தான் வந்து அப்படியே சம்பூர்ண விபவா, அப்படியே பணம் உள்ளவனாக தன்வந்தனாக செல்வந்தனாக ஆகிவிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் என்னது, என்ன இது எல்லாம் பண்ணி 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 யுவாவில் வந்து அதை அடையலாம் இதை அடையலாம்னு பண்ணி என்ன, பணமே இல்லாத இடத்துலேருந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும், அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு அப்படியே ஃபுல்லாக தன்னுடைய உடம்பு தன்னுடைய விஷயங்கள் தன்னுடைய ஹெல்த்து ஆரோக்கியத்தை கூட பார்த்துக்காம எங்கே போய் எந்த பணத்தை அடையலாம் அப்படின்னு சுத்தின்றிருந்தவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இந்த க்ஷணம் க்ஷணம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் நம்ம, திரும்பி பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைத்துக்குள்ளே என்ன ஆகிடுறது, சரா ஜீர்ணைஹி அங்கைஹி ஜரா ஜரான என்ன வயோதிகம், திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் வயசானவன் ஆயிட்டான், வயதாகிவிட்டது. அப்புறம் எப்படி இருக்கிறது, ஜீர்ணைஹி அங்கைஹி, எல்லா விதமான பார்ட்ஸு என்ன எல்லா விதமான அங்கம் எப்படி இருக்கிறது, எல்லாம் தொங்கி போயிடுது,
ஒரு கை விழுந்துடுத்து, ஒரு கால் தூக்க முடியல. நகந்தாலே எழுந்தா உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல இல்லையா. அப்போ இவ்வளோ காலம் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு நினச்சி என்ஜாய் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், கடைசி மட்டும் என்ஜாய் பண்ணல, எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு இனிமே என்ஜாய் பண்ணலாங்கும்போது என்னது டாக்டர் என்ன சொல்லிட்டார், நீங்கள் வெறும்ன பாவக்காய் ஜூஸ் மட்டும் குடிங்கோ போதும், வேறு எதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டா பிபி ஏறிடும், இது சாப்பிட்டா சுகர் ஏறிடும், இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், அது சாப்பிடலைன்னா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கிறது. புரியுறதா? அப்போது வெல்த்துக்காக ஹெல்த்தை விட்டான் இவ்வளோ நாள். என்ன இப்போது வெல்த் இருக்கும்போது ஹெல்த் இல்லை இல்லையா? அப்படி அதனால் எப்படி சொல்கிறார், வலி வலி மண்டித்த தனுகு, உடம்பு எப்படி ஆயிடுத்து, சுருங்கி போய் ரொம்ப க்ஷீணமாகிவிட்டது, எல்லா அங்கமும் வயோதிக்கத்தினால இருக்கிறது. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷானு தர்ஷனம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே சொல்கிறார். எப்படி இது எல்லாம் எப்படி நடந்தது இல்லையா, இது எல்லாமே ஒரு நாடகம் போல இல்லையா. ஒரு ஒரு ரோல், பாலகா யுவகா வித்தீர்ணகா வித்தைஹீனகா சம்பூர்ண விபவகா ஜரா ஜீர்ணைஹி, இது எல்லாமே என்ன ஒரு க்ஷணத்துக்குள்ளே நடந்து முடிந்து விட்டது. அப்போ ஒரு ஒரு காலத்திலையும் எப்படி இருப்போம், நான் யுவன் இதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் பர்மனன்ஸு எல்லா விஷயத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும். பணத்தெல்லாம் அடைஞ்சிட்டா பர்மனெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கலாம், அதெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க. ஜரா வந்துட்டா ஜீர்ணைகி, அங்கே அங்கே ஜீரணமாகி, ஜீரணம்னா இங்கே வழியில் இழந்து ரொம்ப வீக் ஆகிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்துட்டா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துக்கம் இல்லையா. அப்போது இது எல்லாமே அப்புறம் என்னது நாட்டக ஹிவ, ஒரு ஒரு பாத்திரமும் நம்ம பண்ணுற மாதிரி சம்சாராந்தே நரஹா யமதானி யவனிகாம் விஷதி. புரியுறதா? அப்போது சம்சார அந்தே, சம்சார அந்தே அப்படின்னா என்ன, வாழ்க்கையோட கடைசியில் என்ன இவன் இந்த மனிதனானவன் யமதானி ராஜதானி, அது எப்போ ஓட ஆரம்பிக்கும் தெரியல, ராஜதானி எக்ஸ்பிரஸ். இங்கே என்னது யமதானி, ராஜதானி நிறைய இடத்துக்கு போகிறது, யமதானி என்னது யமலோகா இல்லையா. யவனிகாம் யமலோகத்துக்கு போய் சேருகிறான், யவனிகாம் இவ, யவனிகாம் இவனை என்ன அர்த்தம், எப்படி நாடகத்துடைய ரோல் முடிஞ்சு க்ரீன் ரூம்குள்ளே போகிறானோ அதுபோல் இவ்வளோ விஷயம் இந்த வாழ்க்கையானது ஒரே க்ஷணத்தில் குழந்தையாக யுவனாக கடைசியில் வயோதிகமாகி இந்த யுவனாக இருந்து அதை அடைந்து இடைந்து இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணவனை ஒரே க்ஷணத்தில் வயசாக்கி அதே க்ஷணம் அப்பி சம்சார அந்தஹா. புரியுறதா? அப்படியே நேர போய் மிருத்யு. அதான் நெக்ஸ்ட் ஜென்மா இருக்கே நான் பிறப்பேனே. ஆ அப்படி யோசிச்சோன்னா யம தர்மர் கூட நம்மளை பார்த்து பரிதாபப்படுவார், ஏண்டா ஒரு வாழ்க்கை மட்டும் கொடுத்ததே அந்த வாழ்க்கையை இப்படி வீணடித்து விட்டோமே. அதனால் என்ன இந்த வாழ்க்கையானது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், இந்த வாழ்க்கையானது ரொம்ப குறைஞ்ச டைம் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது, அதில் புத்திசாலித்தனமாக நம்ம பண்ணிக்கணும். இந்த மொத்த லைஃப் என்டையர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயம் எப்படி இருக்கிறது, க்ஷணம் அப்பி க்ஷணிக்கமாக இருக்கிறது. அப்படி அப்படி ஒரு நொடியில் பையன் சின்ன குழந்தை வந்து பையனாகிறான், பையன் வந்து யுவா, யுவா வந்து ஜரா, ஜரா கடைசியில் மிருத்யு. இது எல்லாமே ரொம்ப க்ஷணம் அப்பி நடக்கிறது, அதை ஞாபகம் வைத்துக்கொள். என்ன யம தர்மா என்ன ரொம்ப சீக்கிரமாகவே வந்து விட்டுருவார் இல்லையா. யம தர்மர் வந்து கேட்டார்னா யார் வரையில உங்காத்துல, என்ன இங்கே வீட்டில் எல்லா சமையலும் நான் தான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் ஒன்றும் செய்யறது இல்லை, ஒரு ஒரு வேலையாக கேட்டுருக்கேளு, நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம், முதல்ல நீங்கள் போங்கோ. அப்படி இல்லடி, உனக்கு உன்னுடைய பெரியவன் நான், இதெல்லாம் பொறுப்பாக பையனுடைய எல்லா விஷயமும் நான் தான் பார்த்துட்டுருக்கேன், அதான் நீ இருந்து என்ன பண்ணுற, நீ போயேன் இல்லை போகிறதுக்கு மனசு வருதா, அவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமா, அங்கேயும் நீ நான் ஆயிடுறது. இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையானது ரொம்ப குறுகிய நேரம் நமக்கு இருக்கிறது, அதனால்
என்ன இதை புரிந்து கொண்டு இந்த விவேகத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வம் க்ஷணம் அபி, அதையே கண்டினியூ பண்ணுறாரு இன்னொரு அழகான ஸ்லோகத்தில். என்ன ஸ்லோகம் நம்பர் 11, அந்த மெயின் புக்கு நம்பர் மறந்து போயிடுத்து. என்ன போன ஸ்லோகம் நம்ம பார்த்தது வந்து ஸ்லோகம் 50, ஓகே. 11வது ஸ்லோகம் பார்க்கும் போகிறது வந்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகம் 49. ஆயுர்வர்ஷதம் ரிணாம் பரிமிதம், ராத்ரௌ ததர்த்தம் கதம், தஸ்யார்த்தஸ்ய பரஸ்ய சார்த்தம் அபரம். வாலத்வவ்ருத்வத்வயோஹ சேஷம் வ்யாதி வியோக துக்க சகிதம், சேவாதிபிர்நீயதே ஜீவே வாரிதரங்க சஞ்சலதரே. சௌக்யம் குதஃ ப்ராணினாம், இங்கே என்ன சொல்கிறாரு, எப்படி எல்லாம் க்ஷணம் க்ஷணம் க்ஷணம்னு சொல்லப்பட்டதோ இங்கே எப்படி இருக்குது வாழ்க்கை, வாழ்க்கையானது எப்படி எல்லாம் வேஸ்ட் ஆகி விடுறது, எவ்வளோ குறுகிய நேரம் நமக்கு இருக்கிறது, அர்ஜென்ட் எமர்ஜென்சி 108 இதெல்லாம் அப்படி இங்கே சொல்கிறார். என்னது ஆயுகு வருஷ சதம் ரிணாம் பரிமிதம், எல்லாருக்கும் மேக்சிமம் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆயுர் வருஷ சதம், எவ்வளோ ஆயுகு எவ்வளோ ஆயுகுமா வருஷ 100 வருஷம், 1000னு வருது பாருங்கள், 1000 தான் நல்லாயிருக்கும், ஏதாவது சொல்லுங்கோ, கிளாஸ்லாம் எடுக்கிறேன் நீங்கள் 1000 வருஷத்துக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கோ, எல்லாம் கிடையாது. ஆயுகு வருஷ சதம் ரிணாம், ரிணாம்னா மனுஷனுக்கு 100 வருஷம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் வாழ்க்கையோடைய டைம். பரிணித்தம் பரிமித்தம்னா அலக்கேட்டட், இவ்வளோ தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன ஆகிடுறது, ராத்திரவு ததர்த்தம் கதம், ராத்திரி ராத்திரி ராத்திரவுனா ராத்திரி இரவு, இரவு நேரம், இரவு நேரம் எதை குறிக்கிறது, தூக்கத்தை குறிக்கிறது. ததர்த்தம் கதம், 100ல் 50 வருஷம் வந்து என்ன ஆகிடுறது, நான் தூங்கி போயிடுறேன்னா. அப்படியா, நான் 12 மணி நேரம் தூங்கலையே, இல்லை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் பாதி வாழ்க்கை 50 வருஷம் போயிடுது அப்படின்னா 12 மணி நேரம் நம்ம தூங்கணும் இல்லையா. அப்படி இல்லையேண்ணா அப்படின்னா, இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, என்ன ஒரு 7-8 மணி நேரம் தூங்குவோம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மணி நேரம் தூங்குறதுக்கான ஏற்பாடு, தூங்குறதுக்கான முயற்சி இல்லையா. ஒன்று ஸ்லீப்பு, இல்லை ஸ்லீப்பியாக இருப்போம், சில நேரத்தில் மங்கமாக அப்படியே இருப்போம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன எதுவுமே பண்ணாமல் என்ன பாதி வாழ்க்கை போச்சு, 50 வருஷம் அவுட், புரியறதா. அப்புறம் என்ன, தஸ்ய அர்த்தஸ்ய பரஸ்ய அபரம் அர்த்தா பாலத்வ விருத்தத்வயோஹோ. என்னது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 50 வருஷத்தில், என்ன அந்த 50 வருஷத்தில் வந்து ஒரு பாதி அபரம் அர்த்தம், தஸ்ய அர்த்தஸ்ய பரஸ்ய மிச்சம் இருக்கக்கூடிய 50 வருஷத்தில் இருக்கக்கூடிய சார்தம் அப்புறம் அப்புறம் வே இன்னொரு ஒரு பாதி 25 வருஷம் என்ன ஆகிடுறது, பாலகா விருத்தகா விருத்தத்வயோஹோ. 12.5 வருஷம் குழந்தை, இந்த குழந்தை என்ன பண்ணும், என்னெல்லாமோ பண்ணும், பாதி நாள் எதுவும் பண்ணாது, மிச்ச நாள்லாம் ஏதோ ஒன்று பழையன் இருக்கும், விளையாட்டு, பாலஸ்தாவத்து கிரீடாசக்தா, ஒரே விளையாட்டு தான் இல்லையா. அப்புறம் என்னது 112.5 வருஷம் என்ன ஆகுது, விருத்தஹாவயோஹோ. குழந்தையில் இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது, வயசாகிடுத்து ஜீர்ணைஹி அங்கைஹி வலிதா மண்டிதா அப்படிலாம் சொல்கிறார்ல போன ஸ்லோகத்தில், 12.5 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 12.5 வருஷம் பிரிக்கிற கை கால்லாம் அப்படியே ரொம்ப டயர்டாயிடும், என்ன
உடம்பு அப்படியே க்ஷீணமாயிடும், எதுவுமே பண்ண முடியாது, அப்படி ஆயிடும். சரியா? அப்போது அவங்க ஒரு 25 வருஷம் போச்சு. புரியுறதா? இப்போ எவ்வளோ வருஷம் போச்சு? 50 + 25 = 75 போயிடுது இல்லையா? அப்போது மிச்சம் இருக்கிறது சேஷம். சேஷம் எவ்வளோ இருக்கிறது? ப்ரைம் ஆஃப் லைஃப் என்னது? 25 வருஷம். வியாதி வியோகா துக்க சகிதா சேவாதி அபிர்ணீயதே. மிச்சம் இருக்கிற 25 வருஷம் எப்படி இருக்கிறது? வியாதியுடன். ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டுருக்கோம், சேவை பண்ணிட்டுருக்கோம். அந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த ஆஃபீஸ்க்கு போகணும், அந்த வேலை பண்ணணும், எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ். அதை அடையணும், இதை அடையணும் இல்லையா? அதெல்லாம் சேவா. இல்லை நிறைய சர்வீஸ் பண்ணணும், அவளுக்கு இதை பண்ணணும், இவாளுக்கு இதை பண்ணணும், எல்லாம் ஒர்க்கும் அதில் போய்ட்டுருது. அதுக்கப்புறம் என்ன, எப்படி இருக்கிறது அப்படி அந்த லைஃப் 25 வருஷம்? வியாதிஹி, நிறையா ஏதோ விதமான கஷ்டம் வந்துட்டுருக்கு. வியோகா, அவளை பிரிஞ்சு போகிறது, இவாளை பிரிஞ்சு போகிறது. அதுக்கப்புறம் பலவிதமான துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது, துக்க சகிதம். புரியுறதா? வியாதிஹி துக்கா சகிதம். என்ன புரியுறதா? இது எல்லாம் 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 ஸ்மூத்தாகவே இருந்துடும், எல்லாம் வண்டர்ஃபுல்லாக இருந்துடும். துக்கமாக இருக்கும்போது பகவானை பற்றியோ வேதாந்தத்தை பற்றியோ நினைக்க முடியாது. சுகமாக இருக்கும்போது நினைக்க மாட்டோம். அப்போ எப்போ தான் நினைக்கிறது இல்லையா? நீயத்தே, நீயத்தேனா அபிர்நீயத்தே. அப்படி இந்த 100 வருஷத்துக்கு கணக்கை கொடுத்து இந்த 100 வருஷம் மொத்த வாழ்க்கையே போயிடுதே இல்லையா? அப்போது ஜீவே வாரி தரங்க சஞ்சல தரே. இந்த மொத்த ஜீவிதம் எப்படி இருக்குது? ஒரு அலை, தரங்க, தரங்கன்னா அலை. இந்த அலையானது வந்து போகிற அளவுக்கு தான் இருக்கிறது. எப்படி அலை வந்துட்டு போயிடுறதோ, அலை வருது அலை வருதுங்கும் போது டக்குன்னு போயிடுறதே இல்லையா? அதனால் அப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? ரிட்டையர் ஆகி பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம்? இப்போ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. என்ன இப்போ எதுக்கு வேதாந்தெல்லாம்? அப்புறம் பார்த்துக்கலாம், மோட்சம் அப்புறம் வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணினோமே, அதெல்லாம் பண்ணுறது சரியா? டைம் இல்லை. டைம் இல்லைங்கிறது இவர் சொல்கிறார் பாருங்க. வேதாந்தத்துக்கு நமக்கு டைம் இல்லை. எங்கே டைம் பாருங்கோ, 100 வருஷம் கணக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரன். அதனால் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார்? எல்லா நேரமும் என்னையே வழிபடு, என்னையே நினைப்பாக, என்னையே லட்சியமாக கொள். சுபஸ்ய சீக்கிரம் பண்ண வேண்டியது நல்ல காரியத்தை இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன, ஜீவஹா வாரி தரங்க தரே சௌக்கியம் குதஹா பிராணினாம் இல்லையா? எப்போ வந்து இந்த சௌக்கியம், எப்போ இந்த நிரந்தர சந்தோஷத்தை அடையிறதுக்கு இல்லை மோட்சத்தை அடையிறதுக்கு எப்போ நேரம், எப்போ பிராணிகள் வருவார்கள் அப்படின்னு கேட்குறார். எப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நான் கிளாஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்போ இந்த விஷயத்தை சிந்தனை பண்ணுறது, எப்போ அதிகமாக அதை படிக்கிறது? இப்போது இல்லையா? அப்போது எப்போ வந்து நமக்கு காலமானது என்ன ரொம்ப கம்மியான நேரமாக இருக்கிறது இல்லையா? மொத்த லைஃப் எப்படி க்ஷணிகத்துவம் சொன்னாரோ, மொத்த லைஃப் வந்து ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறது, ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப கம்மியாக இருக்கிறது நமக்கு டைமு. அதனால் இது இப்போது இங்கேயே இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் இல்லையா? அதற்கான விஷயம். அடுத்தது என்னது? நெக்ஸ்ட் ஸ்லோகம். சாரம்யா மஹான்ஸ நிருபதிஹ. சாமந்த சக்ரம் ச தத். பார்ஷ்வே தஸ்ய ச சாவிதக்த பரிஷஹ. சஸ்ய ச சாவிதக்த பரிஷத். தாஸ்சந்திர பிம்பானநாஹ. உத்வ்ருத்தஸ்ஸ ச ராஜபுத்ர நிவஹஹ. தேபந்தினஸ்தாகதாஹ.
sarvam yasya vashada gat smriti patham kalaya tasmai namaha kalaya tasmai namaha kalaya tasmai namaha kalathukku நமஸ்காரம் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போது இங்கே எப்படி உதாரணம் அப்படின்னா, இதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் தான் பார்க்க முடியும். என்ன இங்கே எப்படி அறிமுகப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தை அப்படின்னா, நிருபதிஹி பெரிய பெரிய சாம்ராஜ்யம், பெரிய பெரிய சக்கரவர்த்தி, அவருடைய அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜசபையில் யாரெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள் இல்லையா. இது பத்ருஹரி எழுதுறது. பத்ருஹரியே ஒரு பெரிய சத்திரிய ராஜா. அதுக்கப்புறம் அவர் ஒரு குகையில் உட்காந்து தபஸ் பண்ணும்போது அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் வந்து ஸ்ரீ விக்ரமாதித்ய மகாராஜா இல்லையா. விக்ரமாதித்ய காலத்துக்கு பிறகு இல்லை விக்ரம சம்பத்துன்னு ஆரம்பிச்சது இல்லையா. அப்படிப்பட்ட மகாராஜா, அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம், அந்த சக்கரவர்த்தி என்ன அந்த ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருந்தா, எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தார், அந்த ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட விஷயமெல்லாம் வளர்ந்தது, என்னெல்லாம் வந்து தலையோங்கி இருந்தது, எப்படி தர்மம், கலை, நாடகம், என்ன சங்கீதம், வித்வத்து, எல்லா விஷயத்திலையும் எல்லாமே எப்படி தலையோங்கி இருந்ததோ, எப்படி சிறப்பாக இருந்ததோ, அது எல்லாம் என்ன ஆயிடுத்து இப்போ, அதெல்லாம் என்ன ஆயிடுதா, இது எல்லாமே இப்போ ஒரு மான்யூமெண்ட் ஆகிடுது, அது எல்லாமே வெறும்னா புக்கில் இருக்கக்கூடிய பேப்பராக ஆகிடுது. எல்லாரும் சில பேருக்கு அது ஞாபகம் இருக்குது. ஏன் காலத்தின் முன்னாடி, காலத்திற்கு முன்பு என்ன, காலத்திற்கு முன்னாடி இது எல்லாமே என்ன, எல்லாமே டெம்பரரி, எல்லாமே அநித்தியம். எவ்வளோ பேர் புகழ் சொத்து எவ்வளோ இருந்தாலும் இது எல்லாம் எப்படி இருக்கிறது, சர்வம் யஸ்ய வசாத் அகாத ஸ்மிருதி பதம் என்ன, இது எல்லாமே ஒரு ஞாபகமாக, இது பேப்பரில் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி வெறும்ன ஞாபகமாக ஆகிடுது இல்லையா. எப்படிப்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் என்ன, இது எல்லாம் வெறும்ன ஒரு தாட்டு மாதிரி ஆகிடுதே தவிர எதுவுமே இப்போது இல்லை பாருங்கோ அப்படின்னு அனித்தியத்தை எடுத்து சொல்கிறார். நம்ம வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரிஹி ஓம்.